हेलो फ्रेंड्स, वेलकम टू श्री तमिल चैनल। इनकी नाम पाकपोदे पाती टी केक रेसिपी रोम सिंपला से टी कड़े कला स्पाजियान टी केक रेसिपी इनकी नाम पाकपो ना स्पाजिया साफ्टा रोमे नांग एपी से पाकल मोदल और परिये बाउल अरे कप सक्करे एडुत्तुकोंगा। इदु कूड और काल कप उरुक्किय वेन्नै इल्लना सन्फ्लवर आयिल एडुत्तुकोंगा। वेन्नै रूम टेम्परेचरल इरुक्कणुम। इप्पो इदु कूड अरे कप तैर सेर्त्तुकोंगा। इप्पो इदेल्लाथियुम सेर्त्तु नल्ला कलंदु विट्टुकोंगा। सक्करे नल्ला करंजी एल्लामे सेर्ंदु नल्ला प्लफ्फिया वरणुम। அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க। ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் ஆகும் எல்லாமே கலந்து வரதுக்கு। இப்போ பாத்தீங்கன்னா சக்கரை நல்லா கரஞ்சி வந்துடுச்சு। அடுத்து ஒரு சலடையில 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கங்க। 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு, இதெல்லாம் சேர்த்து லேசா சலிச்சு எடுத்துக்கங்க। இந்த மாதிரி உதிரி உதிரியா சலிச்சு எடுக்கும்போது நமக்கு கேக் நல்ல சாஃப்ட்டா நல்ல ஸ்பாஞ்சியா வரும். அதுக்காக தான் இப்போ இது கூட 1 கால் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கங்க। எல்லாத்தையும் ஒரு முறை லேசா கலந்து விட்டுக்கங்க। கலக்கும்போது ஒரே டைரக்ஷன்ல கலந்து விடுங்க, அப்பதான் உங்களுக்கு கேக் நல்ல ஸ்பாஞ்சியா வரும். அடுத்து रूम टेम्परेचर पाल और अरे कप कुछ पाल से ना कल विटको कंसिस्टेंसी अदारी पाल सेकल कुछ कटी इलाम इत कंसिस्टेंसो पाल कुछ से ना कल विटिंगना उल्वक वं கால் கப்ல இருந்து அரை கப் பால் வரைக்கும் தேவைப்படலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு। அடுத்து எந்த பாத்திரத்துல கேக் செய்ய போறோமோ அந்த பாத்திரத்துக்கு அடியில் பட்டர் பேப்பரோ இல்லனா லேசா பட்டரோ தடவிக்கங்க। இப்போ நாம ரெடி பண்ணி வச்ச மாவை அதுல சேர்த்துடலாம். லேசா தட்டி விட்டா எல்லா மாவும் ஈவனா வந்துடும். அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்துல அடியில கொஞ்சமா உப்பு சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நாம ரெடி பண்ணி வச்ச கேக் பாத்திரத்தை உள்ள வச்சிடலாம். மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சி ஒரு 35 ல இருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நாம இத வேக விடலாம். கொஞ்சம் கொஞ்சமா கேக் மேலே எழுந்து வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் கேக் கொஞ்சம் கொஞ்சமா மேலே எழுந்து வர ஆரம்பிக்குது. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள கேக் நல்லாவே மேலே எழுந்து வந்துரும். ஓரங்கள்ல லேசா கலர் மாற ஆரம்பிக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரங்கள்ல நல்லாவே நிறம் மாறிடுச்சு. கேக்கும் மேலே லேசா கலர் மாற ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம இத திறந்தறலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான், நல்ல சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான டீ கேக் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டா ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்க உங்க வீட்ல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க। இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்।